இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவு நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடிய போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அருவின் நியாயகன் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் குருவின் பார்வை நேரடியாக கிடைக்கப் போகிறது ஆண்டின் முற்பகுதியில் சில சர்க்கல்கள் வந்தாலும் ஏப்ரல் மாதம் முதல் நாளே சாதனை படிக்கட்டில் பயணம் செய்யப் போகிறீர்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது சனி பகவானும் ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் கடன் பிரச்சினை நீங்கும் நோய் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ராகுவின் சஞ்சாரமும் கேதுவின் பயணமும் யோகங்களை தரப்போகிறது மாணவர்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பார்கள் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசிக்கு செல்வதால் ராசிக்காரர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் பெரும் செல்வத்தையும் நிதி செழிப்பையும் பெறுவார்கள் இருந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்படலாம் ஏப்ரல் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்காது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கு செல்வதால் மாணவர்கள் கல்வியில் நம்பிக்கையான முடிவுகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகும் ஏப்ரல் இறுதியில் இருந்து ஜூலை நடுப்பகுதி வரை சனி உங்கள் ஆறாவது வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் துலாம் ராசிக்கு புதன் செல்வதால் அக்டோபர் மாதத்தில் இருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு வலுவடையும் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறப்பதால் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பணவரவு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் கணவர் உங்களை வித்தியாசமாக யோசிக்க வைப்பார் உங்களுடன் மனம் விட்டு பேசுவார் உங்கள் ஆலோ உங்கள் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார் மனோபலம் அதிகரிக்கும் மாமனார் மாமியார் உங்களின் சகிப்புத்தன்மையை பாராட்டுவார்கள் நாத்தனாரின் விஷயத்தில் அத்துமீறி நுழைய வேண்டாம் முன்பின் தெரியாதவர்களிடம் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சில நேரம் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் முற்பகுதியில் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேறுவீர்கள் என்றாலும் மறைமுக அவமானம் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட மகிழ்ச்சியும் ஓரளவு பணவரவையும் தரும் உத்தியோகத்தில் இருக்கும் குறிப்பாக அரசு துறையில் பணிபுரியும் கன்னிராசி அன்பர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவார்கள் பணியில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படும் நீங்கள் தனியார் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படலாம் கூட்டு தொழிலில் வெற்றி காண இயலும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் தொழிலை சிறிது கவனமுடன் கையாள வேண்டும் உத்தியோகம் மற்றும் தொழில் வெற்றி கிடைக்க லட்சுமி பூஜை செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்களின் காதலுக்கு பெற்றோரின் எதிர்ப்பு இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் குறித்து கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தரும் திருமணமான தம்பதிகள் கருத்தொருமித்து வாழ புரிந்துணர்வு வளர்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லுறவை மேற்கொள்ள முடியும் காதல் உறவில் நல்லிணக்கம் காண யோகா பூஜை செய்யவும் மாணவர்கள் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் கவனமுடன் படிக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஈடுபாடு மற்றும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் தங்கள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையில் அமர்வார்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் வெற்றி பெற பேராசிரியர்களின் உதவியுடன் வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற சரஸ்வதி பூஜை செய்யவும் உடல் ஆரோக்கியமாக இருக்க மன ஆரோக்கியம் முக்கியம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்றாலும் மனப்பதட்டம் காரணமாக இனம் புரியாத உடல் உபாதைகள் ஏற்படும் யோகா தியானம் மற்றும் இறை வழிபாடு மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக தக்க வைத்து கொள்ள முடியும் ஆரோக்கியமான உடல் நலனுக்கு செவ்வாய் பூஜை அவசியம் உங்களுக்கான சாதகமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகஸ்ட் நவம்பர் சாதகமற்ற நாட்கள் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர்